Hello guys, welcome back to my channel. In this video, we will see a vlog. Pongal plus cake orders vlog. It is very useful. If you want to skip the video, you can see the video. First, we will see a cake. Letter cake. Ravindra 4 letter cake. This is red velvet flavor. That is 1 letter half kg. First, we will ready sugar syrup, whipping cream. We will ready the letters on paper. We will cut the cake. Red velvet flavor என்றதுனால நான் ஒரு லெட்டருக்கு ரெண்டு லேயர்ஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் ஏனா வந்து red velvet நார்மலாவே கொஞ்சம் weight அதிகமா இருக்கும் இப்போ அந்த பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் அது வந்து 1/2 kg பேஸ் கிடையாது அது வந்து 1 kg ஓட பேஸ் நான் அதுல தான் வந்து லெட்டர்ஸ் வெச்சிருக்கேன் ஏனா எனக்கு அப்பதான் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு இந்த மாதிரி பேப்பர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே கட் பண்ணி வெச்சிட்டா நமக்கு வந்து கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கேக் வந்து கட் பண்றதுக்கு லெட்டர்ஸ்ோட ஷேப்பும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் ஆக்சுவலா இது வந்து பொங்கலுக்கு முன்னால் முன்னால் வந்து நான் கேக் எல்லாமே ரெடி பண்ணி கிரம் கோட்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து நல்லா செட் ஆயிடும் அப்படின்றதுனால நான் வந்து முன்னாலே வந்து எல்லாமே செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம 4 லெட்டரும் கட் பண்ணி எடுத்தாச்சு R A V I இது வந்து நான் இன்னொரு லேயரும் கட் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ 2 லேயர்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து க்ரீம் போட ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நான் சுகர் சிரப் போட்டுட்டேன் அது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகல இப்போ வந்து நான் க்ரீம் போட்டுட்டு நெக்ஸ்ட் லேயர் வச்சி இதுக்கு நான் சுகர் சிரப் போட்டு கிரம் கோட் கொடுக்க போறேன் லெட்டர் கேக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபைனல் கோட் கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த ஃபினிஷிங்லாம் வராது இப்படி நமக்கு ஷேப் வந்து வேற வேற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டா வராது அதனால வந்து கிரம்ஸும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அதனால வந்து கிரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour இல்ல 45 minutes ஆவது நம்ம வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சிரணும் செட் ஆகிறதுக்கு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனல் கோட் கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் கிரம்ஸ்லாம் வந்து mix ஆகாம கொஞ்சம் நீட்டா வந்து இருக்கும் மெஸ்ஸியா ஃபீல் ஆகாது இப்போ நம்ம ஆருக்கு வந்து கிரம் கோட் கொடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்கு வந்து நான் கிரம் கோட் கொடுத்துக்கறேன் கிரம் கோட் கொடுத்து நான் ஒரு 1 hour ஃபிரிட்ஜ்ல விட்டுட்டேன் அப்படியே நல்லா செட் ஆகட்டும் அப்படினு சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபைனல் கோட் கொடுத்துட்டு இருக்கேன் எடுத்து டைரக்டா க்ரீம் அப்ளை பண்றதை விட நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல வந்து அப்படியே பைப்பிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நைஃப் வச்சு பண்ணும்போது இன்னும் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் இப்படி பைப்பிங் பேக்ல போட்டுட்டு நான் நைஃப் வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கேக் நல்லா செட் ஆயிருக்கு அப்படினு சொல்லிட்டு கிரம்ஸ் வந்து கொஞ்சம் கூட mix ஆகாது நான் இப்போ யூஸ் பண்றது வந்து இருக்கதுலயே சின்ன பேலட் நைஃப் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபைனல் கோட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த red velvet கேக் வந்து நான் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம ஜெல்சி இந்த மாதிரி மேல ஃபுல்லா வந்து ஆட் பண்ணிரலாம் கிரம்ஸ் வந்து நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஸ்பேஸ்லாம் தெரியாமல் நல்லா திக்காக இருந்தால் நல்லா டார்க் கலரில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்டர் வந்து கொடுத்துக்க போகிறோம் சைட்லாம் ஒரு ஸ்டார் நாசல் வச்சு நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்து கொடுக்க போகிறோம் மேலே வேறு எந்த டிசைனும் நான் கொடுக்க போகிறதில்ல அவ்வளோதான் இப்படியே பிளெயினாக வெட்டுற போகிறேன் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் லுக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம் நெக்ஸ்ட் டே நம்ம பேக் பண்ணி கொடுக்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லெட்டர் கேக் வந்து எப்படி பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கேக் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் பேக் பண்ணுவோம் இதை நம்ம பேக் பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் இது ஆல்ரெடி நான் வந்து ஃபைனல் கோட்லாம் கொடுத்துட்டேன் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல டைம் ஆனதுனால நான் வந்து இப்போது மேலே வந்து கணாஷ் ஊற்றிட்டு இது வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோ பிரிண்ட் கேக் தான் ஃபோட்டோ பிரிண்ட்டும் நான் முன்னாலே எடுத்து வச்சுட்டேன் அது வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க அது வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் கேக்குக்கு ஏற்ற சைஸில் நான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கட் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு திருப்பி நான் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி ஈஸியாக வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கேக்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக எல்லா சைடும் பார்த்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஜென்டல் ப்ரெஸ் கொடுத்தோம்னா அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிக்கும் இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பேக் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு 3 kg 3 tier ரெட் வெல்வெட் கேக் தான் அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி நான் கிரம் கோட்டு கொடுத்துட்டேன் பிகாஸ் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை வீடியோ எடுக்க கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் பொங்கல்ன்றதுனால அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தேங்காய் உடச்சிட்டு இருந்தாங்க நான் அப்போ தான் போனேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து வடை சுட்டுட்டு இருந்தாரு அம்மா வந்து அங்கே சாமிக்கு எல்லாமே பண்ணுறதுனால அப்பா வந்து இங்கே வடை சுட்டுட்டு இருந்தாரு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் சுட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பா சுடுறாரு இதோ எங்கள் அம்மா சுட்டதெல்லாம் இங்கே இருக்குது இது வந்து எங்கள் அப்பா சுட்டுட்ருக்காரு ஓகே நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் ஃபைனல் கோட்டும் கொடுத்துட்டேன் இது வந்து செகண்ட் லேயரில் வந்து நம்ம கோல்டன் கலரில் பண்ணணும் அதுக்காக கோல்டன் டஸ்ட் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக கலர் பண்ண போகிறேன் இப்போ ஃபுல்லாக கோல்டன் கலரில் மாற்றியாச்சு அந்த 3 tier நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கீழேயும் மேலேயும் வந்து பர்பிள் கலரு நடுவில் வந்து கோல்டு இது ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃபைனல் டெக்கரேஷன் லாஸ்ட்டாக காட்டுறேன் இங்கே ஒரு பக்கம் ஒரு 4 kg கிட்ட ரெட் வெல்வெட் கேக் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜார் கேக் பண்ணுறதுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் வச்சுட்டேன் இப்போ எல்லா ஜாரையும் வந்து லைனாக அடுக்கிட்டு
நம்ம கேக்கும் வந்து செட் பண்ணி அதில் கொஞ்சமாக சுகர் சிரப் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி அப்படியே வந்து பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து க்ரீமும் கொடுத்துட்டு செகண்ட் லேயர் வச்சு அதுக்கும் வந்து சுகர் சிரப் போட்டு மேலே வந்து நாசில் வச்சு நாம் டெக்கரேட்டு, பெரிய டெக்கரேஷன் இல்லை, சும்மா அந்த நாசில் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து ரெட் வெல்வெட் க்ரம்ஸ் வந்து போட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மேலே வந்து மூடி போட்டு ஸ்பூன் வந்து கொடுக்கணும். அது கூடவே எல்லாத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பெரிய கேக்குக்கு வந்து நேம், அதுக்கப்புறம் மேலே ஸ்டார்ஸ்லாம் வைக்கணும், அதெல்லாம் வச்சாச்சு. அதுக்குள்ளேயே இந்த ஜார் கேக்ஸ்லாம் எங்கள் அம்மா ஸ்பூன் ஒட்டி எங்கள் அப்பா வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி டைம் வந்து 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இதை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் போனாங்க. எனக்கு இன்னொரு கேக் ஆர்டர் இருந்ததுனால என்னால் வந்து போக முடியல. அவங்க கிளம்பினோடனே நான் இந்த கேக் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட பொங்கல் விளாக். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.